हाई हेलो व्यूवर्स वेलकम टू तमिल फूड रेसिपी नम इी कलरफुला टेस्टिया डिफ्रंटा ये अम्मा मश्रूम प्रयाणी समको पाकपर ऑन पे कुर वे रे स्पून कड़ल आड पड़ी प्रयाणी आड पड़ी स्टार रे पट स्रीद ग्राबू ना आड पड़को जाति पत्रि कुछ आड पड़को आड पे ना फ्राई पड़को இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு பொன்னிறமாகற வரையும் நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயம் இப்போ பொன்னிறமா வதங்கிடுச்சு இப்போ நெய் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் நெய் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி இப்போ காளான் வந்து 200 கிராம்ஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம் காளான் வாஷ் பண்ணி ஆட் பண்றோம் வாஷ் பண்றது எப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுறோம் அதல பாத்துக்கோங்க இப்போ நம்ம இஞ்சி இந்த அளவு அப்புறம் பூண்டு வந்து ஒரு 20 பல்லு மிளகாய் 4 இதெல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய்லாம் சேர்த்து ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும் பிரியாணி இந்த தக்காளியை ஏற்கனவே மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கோம் அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க பச்சை வாசம் போகுற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு மஞ்சள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே செஞ்சதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது தேங்காய் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் இதுக்கு கிராம்பு ரெண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சிறிதளவு பட்டை நாலு வரமிளகாய் போட்டுக்கோங்க கால் மூடி தேங்காயை கட் பண்ணி வச்சிருக்க அதை ஆட் பண்ணிட்டு அதோட முந்திரி ஒரு 8 பாதாம் ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் ஒரு 5 சோம்பு ஒரு டீஸ்பூன் அப்புறம் கசக்கசா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கசக்கசா வயிற்றுப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது தூக்கம் வராதவங்களுக்கும் தூக்கம் வரும் நல்லா இதெல்லாம் நம்ம இப்ப ஆட் பண்ணிட்டு நல்லா போட்டு நைஸா மிக்ஸில அரைச்சுக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் இப்ப இதோட ஆட் பண்ணிட்டு தேங்காயோட பச்சை வாசம் போற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வாசம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நாங்க புளுங்கல அரிசி 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறோம் நீங்க வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் 2 டம்ளர் அரிசி ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் அதை இதோட ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம கொத்தமல்லி 1/2 கப் புதினா 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம் இது கட் பண்ணி மட்டும் தான் நாங்க போட்டுறோம் டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதனால ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இப்ப மூடி போட்டு மூடி வச்சிரலாம் நம்ம லிட் ஓபன் பண்ணிக்கலாம் சாதம் நல்லா வெந்துடுச்சு இப்ப ஒரு டீஸ்பூன் கடலை ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க थैंक यू